ஹலோ எவ்ரிவன், நான் உங்க பாலா. இந்த வீடியோ நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, மெட்ஃபார்மின் கிளைகோமெட் இந்த மருந்தினுடைய பெனிஃபிட்ஸ், பயன்கள் என்னென்ன, பக்க விளைவுகள் என்னென்ன, இந்த மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம உடம்புக்குள்ள போய் இது என்ன வேலை செய்யுது, ஏன் டாக்டர்ஸ் இந்த மருந்தை வந்து பிரஸ்கிரைப் பண்றாங்க, இந்த மருந்தை எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும் என்பதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ அப்பதான் உங்களுக்கு இந்த மருந்தினுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு கரெக்டா புரியும். இந்த மருந்த டாக்டர்ஸ் ஏன் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரத்தத்துல வந்து சர்க்கரையினுடைய அளவு வந்து அதிகரிக்கும் போது, கண்ட்ரோலே இல்லாம அதிகரிக்கும் போது, தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே ரொம்ப நாள் இருக்கும் போது அதை கண்ட்ரோல் பண்ண இந்த மருந்தை வந்து பயன்படுத்துறாங்க. இந்த மருந்து தான் ஸ்டார்டிங் மருந்து. சர்க்கரை லெவல் அதிகரிக்கும் போது நிறைய மருந்து இருக்கு கொடுக்கறதுக்கு, ஆனா இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒன் மருந்து. சோ இதை கொடுக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம ரத்தத்துல வந்துட்டு அதிகமா சர்க்கரை கலக்கிறத வந்து இந்த மருந்து தடுக்குது. அது எப்படி தடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த மருந்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம லிவருக்குள்ள போய் இந்த மருந்து போய் அந்த இடத்துல லிவர் வந்து நிறைய சர்க்கரையை வந்து உண்டு பண்ணிட்டே இருக்கும். அந்த சர்க்கரையை உண்டு பண்ணாம அதை தடுக்குது. சோ ஆட்டோமேட்டிக்கா இப்போ ரத்தத்துல சர்க்கரை கம்மியாகும். அதே மாதிரி ஆல்ரெடி ரத்தத்துல வந்து சர்க்கரை நிறைய இருக்கு, சுகர் நிறைய இருக்கு அப்படின்னா, அந்த சுகர் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளுடைய தசைகள்ல, வயிற்ற சுத்தி இருக்கக்கூடிய தசைகள்ல, அப்புறம் கை கால் இந்த இடத்துல இருக்கிற தசைகள்ல வந்துட்டு அதுமாதிரி ஸ்டோர் பண்ணிடுது. அது எப்படி ஸ்டோர் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, இன்சுலினை வந்துட்டு தூண்டி விடுது. இன்சுலினை தூண்டி விட்ட உடனே இன்சுலின் அங்க இருக்கிற சர்க்கரை எல்லாத்தையுமே வலிச்சுட்டு போயிட்டு நம்மளுடைய தசைகளை ஸ்டோர் பண்ணி வைக்குது. சோ இதுதான் இதனுடைய முக்கியமான பெனிஃபிட்ஸ். ஏன் இந்த சர்க்கரை வந்து ரத்தத்துல இருந்துட்டு போட்டுமே, அதனால என்ன நம்மளுக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ரத்தத்துல சர்க்கரை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருந்துச்சுன்னா நம்மளுடைய முக்கியமான உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்படும், செயல் இழந்து போயிடும். எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய கண்ணு, மூளை, இதயம், கிட்னி, லிவர், நரம்பு மண்டலம், இப்படி எல்லா உறுப்புகளுமே பாதிக்கும். நம்மளுடைய முக்கியமான எல்லா உறுப்புகளும் எல்லா ஆர்கனும் பாதிக்கிறதுனால நம்ம சீக்கிரமா இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ இதை தடுக்க தான் இந்த மருந்தை டாக்டர்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க. அடுத்து இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கொமட்டல், வாந்தி, நம்மளுடைய சுவை வந்து மாறி போதல், இல்ல சுவை வந்து தெரியாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அடி வயிற்றுல வலி ஏற்படும், இல்ல அடி வயிற்றுல வந்துட்டு, இல்ல வயிற்றுல வந்துட்டு ஏதாவது டிஸ்கம்ஃபர்டபுளான ஃபீலிங், அஜீரண கோளாறு, இந்த மாதிரியான சின்ன சின்ன சைடு எஃபெக்ட் வந்துட்டு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கு அப்படின்னா உடனே உங்க டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த மருந்தை யார் யாரெல்லாம் சாப்பிடலாம், இதனுடைய அளவு என்ன, எப்போ சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மருந்து வந்துட்டு பொதுவாகவே சொல்ல முடியாது. ஏன்னா இதுல நிறைய டிஃபரெண்ட் எம்ஜி இருக்கு, 500 mg இருக்கு, 250 mg இருக்கு, 1000 mg இருக்கு, 850 mg இருக்கு. சோ இது வந்துட்டு ஒவ்வொருத்தருடைய சர்க்கரையினுடைய அளவுக்கு ஏற்ப இந்த அளவு வந்து சேஞ்ச் ஆகும். சோ உங்களுடைய டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுடைய உடம்புல எவ்வளவு சர்க்கரை இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கேத்த அளவுதான் இந்த எம்ஜி வந்து டாக்டர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சர்க்கரையுடைய அளவு அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில நைட்டு எடுக்க சொல்லுவாங்க. சில பேஷண்ட்டுக்கு எல்லாம் வந்துட்டு மூணு வேலையுமே எடுக்க சொல்லுவாங்க. கம்மியான டோஸ் கொடுத்துட்டு மூணு வேலையும் தொடர்ந்து எடுக்க சொல்லுவாங்க. சோ இது ஒவ்வொருத்தருடைய பேஷண்ட்டுக்கும் வந்து சேஞ்ச் ஆகும். சோ அதனால நீங்க உங்க டாக்டருடைய அட்வைஸ் படி இந்த மருந்தை எடுத்துக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேற சந்தேகம் இருந்தா கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோவை தயவு செஞ்சு எல்லாருக்குமே அனுப்புங்க. எல்லாருக்குமே ஏன் மெட்ஃபார்மின் யூஸ் பண்றாங்க, இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, சைடு எஃபெக்ட் என்னென்ன என்பது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். சோ அதனால எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ கூட லைக் போட்டுங்க. நம்ம வேற ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.